மணிப்பூரில் அதிகரிக்கும் கலவரம். அண்டை மாநிலங்களுக்கு அகதிகளாக இடம்பெயரும் மக்கள். இந்தியாவின் ஏழு சகோதரிகள் என்று அழைக்கப்படும் மாநிலங்களில் முக்கியமானது மணிப்பூர் மாநிலமாகும். இந்த மாநிலத்தில் சமவெளி பகுதிகளை விட மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்கின்றன. அதற்கேற்றவாறு பழங்குடியின மக்களும் காலங்காலமாக இங்கு வசித்து வருகின்றனர். அதே போல சமவெளி அல்லாத பகுதிகளில் மைத்தேயி எனப்படும் பழங்குடி அல்லாத சமூகத்தினரும் வசித்து வருகின்றனர். இப்படி இருக்கையில் மைத்தேயி மக்கள் தங்களையும் பழங்குடியின சமூகத்தினராக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாநிலத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இவர்கள் 53% இருக்கின்றனர். மட்டுமல்லாது சட்டமன்றங்களிலும் இவர்கள்தான் பெரும்பான்மையினராக இருக்கின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் நடந்த தேர்தலின் போது இவர்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது. இதனையடுத்து தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்நிலையில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு மைத்ரேயி சமூகத்தினர் தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக அழுத்தம் கொடுத்திருக்கின்றனர். ஆனால் பாஜக தொடர்ந்து மௌனம் காத்து வந்தது. இதனையடுத்து மைத்ரேயி மக்கள் நீதிமன்றத்தை நாடினர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மைத்ரேயி சமூகத்தினரின் கோரிக்கையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் 19 உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதற்கு பழங்குடியினர் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காலங்காலமாக இந்த மலையோடு வாழ்ந்து வரும் எங்களுக்கு கொடுக்கும் அத்துணை சலுகைகளையும் பழங்குடியினர் அல்லாதோருக்கு கொடுப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறினர். இதனையடுத்து தங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி அனைத்து பழங்குடி மாணவர் சங்கம் சார்பில் கடந்த மே 3 பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சேனாபதி உக்ருல், காம்போக்டி, தமெல்லா, சுராசந்த்பூர், சந்தேல் மற்றும் தென்னாபல் என 7 இந்த பேரணி நடைபெற்றது. ஆனால் இதற்கு போட்டியாக பழங்குடியினர் அல்லாதவர்களும் பேரணி நடத்தினர். இப்படியாக நடத்தப்பட்ட போட்டி பேரணியானது சுராசந்த்பூர் மாவட்டத்தில் சந்தித்துக் கொண்ட போது கலவரமாக வெடித்து ஏராளமான குடிசைகளையும் சர்ச்சுகளையும் எரித்தது. பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனையடுத்து சிறுபான்மையினராக இருக்கும் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மணிப்பூர் வன்முறை குறித்து எதிர்கட்சிகள் கூறுகையில் பாஜக வாக்கு வாங்குவதற்காக அனைவருக்கும் இடஒதுக்கீடு என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது. ஆனால் அது தற்போது மத்திய அரசுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. இந்த வன்முறை கலவரத்திற்கு பாஜக தான் முழுக்க காரணம் என்று விமர்சித்துள்ளனர். மணிப்பூரில் நாளுக்கு நாள் வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் அங்கிருந்து ஏராளமானோர் அண்டை மாநிலங்களுக்கு அகதிகளாக இடம் பெயர்ந்து வருகின்றனர். ஆளும் பாஜக அரசு வன்முறையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்த மோதல்களில் 100+ கொல்லப்பட்டுள்ளனர். 50,000+ அதிகமானோர் அகதிகளாக மிசோரம், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். வன்முறையை கட்டுப்படுத்த இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மோதல் போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆளும் பாஜக அரசு வன்முறையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணமாக பாஜக அமைச்சர் வீட்டை குறிவைத்து தாக்குதல்களும் நடைபெற்றன. மணிப்பூரில் சுமார் 50,000 பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பல இடங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் வன்முறை கும்பல்களுக்கும் இடையே தொடர் மோதல் நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா மேற்கொண்ட அமைதி முயற்சிகள் தோல்வி அடைந்த நிலையில் மணிப்பூர் வன்முறை ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பரவக்கூடிய அச்சமும் அங்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் மணிப்பூரில் நடந்து வரும் வன்முறை தொடர்பாக அம்மாநிலத்தில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி நிஷிகாந்த் சிங் கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மணிப்பூர் தற்போது லிபியா, சிரியா,
நைஜீரியா போன்று மாறிவிட்டது என்றும் இதனை யாராவது கேட்கிறீர்களா என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியின் இந்த ட்வீட் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணிப்பூர் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படவும் அங்கு இருக்கும் பயங்கரமான நிலை மாறவும் அவர்கள் பாதுகாக்கப்படவும் நாம் தினமும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். God bless you. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.